السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. اللهுடைய மாபெரும் கிருபையால சமூக நீரோட்டத்தில் சமுதாயத்திற்கு பணி செய்ய அல்லாஹ் அருளிய ஒரு சில கூட்டம் நாம் இங்கே குழுமியிருக்கின்றோம். மிக அழகான ஒரு தட்பவெப்ப சூழலில் குழுமையாக நாங்கள் எல்லாம் மக்காவில் ஜித்தாவில் வாழக்கூடியவர்கள். எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சொர்க்கபூமியான ஒரு இந்த சூழல் எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அளிக்கிறது. அதுவே எங்களுக்கு தாய்ப்புக்கு வரக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தி. அதை தாண்டி நேரம் குறைவாக இருப்பதால் முக்கியமான தகவல் மட்டும் சொல்லி இன்ஷா அல்லாஹ் என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்கின்றேன். ஷேக் சொல்லியது போல வந்து கடந்த காலங்கள் போல காலங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம உலகம் முழுக்க இருந்து ஆஜிகள் ஒன்றா தமிழ் அரபி யூரோப்பியன்ஸ் அப்படி இல்லாமல் உலகமிருந்து வரக்கூடிய ஆஜிகளுக்கு ஒரு 20 லட்சத்துக்கு பேராக கூடக்கூடிய ஆஜிகள் குழுமக்கூடிய இடம் வந்து மக்கா அம்மா நகரம். அப்படிப்பட்ட அந்த மக்கமா நகரத்தில் வந்து அந்த வரக்கூடிய அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை, அவங்களுக்கு சொல்ல வேண்டிய தகவல்களை, அவர்களுக்கு சரியான வழிநடத்தல்களை, மார்க்க விஷயம் இல்லாமல் மற்ற புது விஷயங்கள், இது எல்லாத்தையும் செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை வந்து IWF சகோதரர் நமக்கு வந்து அல்லாஹ் அருளி இருக்கிறான். இது போல மற்ற கேரளா சகோதரர்கள் மற்ற மற்ற சகோதரர்களுடைய சமூக பணி அமைப்புகளும் இருக்கிறது. அதில் தலையாகிய தமிழ் அமைப்பாக நம்ம இந்தியன் வெல்ஃபேர் ஃபாரம் சார்பாக இந்த பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது அஜியோடு இல்லாமல் இப்போ அதிகமான மக்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில் உம்ராக்கு வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த உம்ரா காலகட்டத்திலும் வந்து வரக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நிலை குறைவு, அது மாதிரி இறந்து வருகிறார்கள், பல விஷயங்கள் இருக்கிறது. இதெல்லாம் தொடர்ந்து வந்து நம்ம பணிகளாக இந்தியன் வெல்ஃபேர் ஃபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை தொடர்ந்து தான் இந்த பகுதியில் நம்ம வந்து தாய்ப்புலையும் வந்து இந்தியன் வெல்ஃபேர் ஃபாரம் சார்பாக மக்களை உருவாக்கி இப்படிப்பட்ட ஒரு சமூக பணிகளை வந்து சவுதி அரேபியாவில் செய்யணும் அப்படின்னு அடிப்படையெல்லாம் ஷேக் வந்து இங்கே ஒரு இந்தியன் வெல்ஃபேர் ஃபாரம் தாய்ஃப் என்று உருவாக்கி அதற்குண்டான பொறுப்பாளர்கள் போட்டிருக்காங்க. இன்னும் அதில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள் நீங்கள் உங்களை இணைத்து கொண்டு நம்மளால் இறைவன் நம்மளை வந்து இங்கே அனுப்பியிருக்கிறான், நமக்கு வந்து பொறுப்புகள் இருக்குது, இவாதத்து அடிப்படையில் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, அதை தாண்டி இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய குடும்பம் பொறுப்பு உண்டான செய்யக்கூடிய கடமை இருக்குது, அதையும் தாண்டி அடுத்து நம் சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய கடமை இருக்குது. நாம் ஒரு பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு நிருகதையாக நிற்கக்கூடியவருக்கு ஓடி போய் உதவி செய்தால், இறைவனுக்கு உதவி செய்த அல்லாஹ்க்கு உதவி செய்த நன்மை நமக்கு கிடைக்குது அப்படின்னு வந்து நம்மளுடைய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுது. அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த பணிகளை எல்லாம் எடுத்து செய்கிறோம். இங்கே உள்ள சகோதரரும் கடுமையாக சமுதாய பணிகளில் செய்யக்கூடிய சகோதரர் இங்கே அதிகமாக உட்கார்ந்து இருக்கிறீங்க. இன்னும் உங்களோடு இருக்கக்கூடிய மக்கள் இந்த பகுதிக்கு இன்னும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மஜ்லிஸில் உட்கார நசீவு இல்லாத மக்கள்கள் எத்தனையோ இங்கே இருக்கிறாங்க. அவங்களையும் நம்ம தாவா பண்ணி அவங்களுக்கும் இந்த நல்ல விஷயத்தை எத்தி வச்சு, துனியாவில் இருக்கக்கூடிய காலம் வெரி ஷார்ட், ரொம்ப சின்ன காலத்தில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட காலத்தில் நம்மளுடைய நேரங்களை வீணடிக்காமல் எப்பாவது ஒரு முறை இந்த மாதிரி ஒரு நல்ல மஜ்லிஸ்கள் நடக்கும் பொழுது நம்ம அங்கே போய் கலந்துக்குவோம். அந்த மஜ்லிஸில் போய் உட்கார்றதுனால நமக்கு ஒரு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பெற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் சில உங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய சகோதரர்களையும் அழைத்து வருவது சிறப்பு இன்ஷால்லா. செய்யலாமா? ஜஸாகல்லாஹ் கைர் இன்ஷால்லா. இந்த நிகழ்வில் எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த ஷேக் அஸ்மி அவர்களுக்கு ஜஸாகல்லாஹ் கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.